You Hope TV, your encounter with God. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தொடர்ந்து ரகசிய வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் உள்ள காரணங்களை குறித்து வித்தியாசங்களை அறிந்து ரகசிய வருகையை ஜனங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளட்டும். உபத்திரப்பட்டு அதன் பிறகு இரண்டாவது வருகையிலே நீர் வரும்போது அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதை விட, என் தகப்பனை இப்பொழுது நாங்கள் சபைக்குள்ளே வராதவர்கள் சபைக்கு வரட்டும், ஊழியரோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் ஊழியரோடு சேர்ந்து இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், பரிசுத்தாவியை நிரம்பட்டும், சத்தியத்தில் வளரட்டும், இயேசு ராஜா வரும்போது எல்லா ஆயத்தத்தோடு இருப்பவர்களை எடுத்துக்கொள்வீர் என்பதை என் ஜனங்கள் அறியும்படி திரும்ப திரும்ப நீர் ரகசிய வரையை குறித்து பேசும்படி உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை சில வசனங்களை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். அதாவது, இக்காலம் துன்மார்க்கர் மேல் வரும் கோபாக்கியனை காலம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு வெளிப்பத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலிருந்து 19 வரைக்கும் வருது. அதில் 7 7 எக்காலம், 7 கோபகலசம் இருக்கும். ஏசையா 13:6-13, கர்த்தரினால் சமயமாக இருக்கிறது, இறுதி நாட்களில் உபத்திர நாட்களின் போது தேவனும் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள் அழிக்கப்படுவதை இது முன் உதாரணமாய் காட்டுகிறது. இந்த ஏசையா 6:13, யோபேல் 2:10 சொல்கிறது, அது இருளும் அந்தகாரமும் நாள், மப்பும் மந்தாரமான நாள் சொல்கிறது. ஆகாய 2:6-7 கூட படிக்கலாம், 21-22 படித்து பாருங்கள். சகரியா 4:14-6:7 அந்த நாளை குறித்து சொல்கிறது. ஏசையா 17:4-11 தமஸ்குக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, அதுவும் உபத்திரவசத்தை காட்டுகிறது. மார்க்கு 13:33-37 தேவகுமாரன் வரும் காலத்தை அறியாதபடியினால் விழித்திருங்கள் என்று அது மார்க்கு ரகசிய வருகை குறித்து சொல்கிறது. மார்க்கு 13:35 பாருங்கள், சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ காலையிலோ என்று சொல்கிறார். இது ரகசிய வருகை காலம். திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக கிறிஸ்து திரும்ப வருவது இரவின் 4 குறிப்பிட்ட நேரங்களிலே அதிகாலையிலோ இருக்கலாம் என்று பல 4 காரணங்களை கருத்து எடுத்து சொல்லுவோம். காலை, மாலை, மதியம், இரவு, இதை சொல்லுகிறது, சரிங்களா? ஆகவே எல்லாரும் விழித்திருங்கள், 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 ஜபித்து விழித்திருங்கள். தூங்கிட்டு விழிக்கிறது இல்லை, ஜபித்து விழித்திருப்பது. லூக்கா 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்கட்டும். ராத்திரியில் பயத்துக்காக விளக்கு போட்டு விளக்கு எரியறது சொல்ல, இருதயமான விளக்கை எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆவியானவர் பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றி எரிய வைப்பார், சரிங்களா? லூக்கா 21:19-34, அப்புறம் 36, பொறுமையுடன் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள், எருசலேம் சேனையை சூழப்பட்டு இருக்க நீங்கள் பார்க்கும்போது நினையாத நாடிகள் வருவார், ஆமேன். ரோமர் 13:11, நமது ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். ரட்சிப்பு, ரட்சிப்பு, சபையில் இருந்தால் தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்படாதவங்க தான் உபத்திரவசத்துக்கு போயிடுவாங்க. பிலிப்பியர் 4:5, கர்த்தர் சமீபித்திருக்கிறார், ஆயத்தமாருங்கள் என்று சொல்கிறது. 1 Thessalonians 1:10, அவருடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வருவார், வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே. சபை என்பது மேலே போன ஆண்டவர் திரும்ப வருவார், சபை எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 Thessalonians 4:16-18, கர்த்தருடைய வருகையால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஆண்டவர் வருவார், நீயும் நானும் என் ஆண்டரோடு இருப்போம், மே மத்திய ஆகாயத்தில் இருப்போம், ஆண்டவர் மனவாளன் நம் மனவாட்டி ஆயத்தமாக இருக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த சினிமா தியேட்டர்லாம் போயிட்டு வந்து பேசுங்க, என்ன சண்டைப்பா, என்ன டான்ஸப்பா, என்ன வல்லமையாக இருந்தப்பா அதுன்ற மாதிரி சபையில் இருக்கிறவங்க இயேசு வர்றதை குறித்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கினே இருங்க. அது நான் சொல்கிறார். அது 1 Thessalonians 5:6-11, நாம் இழுத்து இருக்க கடவோம், தெளிந்த உள்ளவர்களாய் புளித்தி உள்ளவர்களாக இருக்க கடவோம், தேவன் நம்மை கோபாக்கியனுக்கு எதிராக, கோபாக்கியனுக்கு என்று
நேமிக்கவில்லை. அவர் வரும்போது அவரோடு கூட ஏகமாய் நாம் பிழைத்திருக்கும்படி போவோம். பிழைப்பு தாங்க, சபையில் இருந்தால் உயிர்ப்பு எல்லாமே இருக்குது, பிழைப்பு இருக்கிறது, ஆண்டரோடு இருப்போம். ஏன்னா சபை என்பது ஆண்டருடைய சரீரம், அந்த சரீரத்தோடு இருக்கிறவங்க ஆண்டவர் மெய்யாகவே ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே சபையை எடுத்துக்கொள்ள முடிவது அவரோடு இருப்போம். சரி, தீத்து 2 Timothy 4:8 என்ன சொல்லுகிறது? அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படுவார்கள் நீதியின் கிரீடம். பல கிரீடங்களுக்கு தான் அதை கடைசியில் சொல்கிறேன். தீத்து 2:13 என்ன சொல்லுகிறது? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகிமையோடு திரும்பி வருவார். நம்மளை ஏமாத்துறதுக்காக அவர் வரம் அப்படின்னு நின்று மாட்டார், நம்ம எடுத்து கொள்ள வருகிறார். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். ஆகவே இந்த காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த முதல் குறிப்பை நாம் பார்த்தது என்ன சொல்கிறது? விசுவாசிகள் இவ்விதமாய் நடக்க போகும் சம்பவங்களுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு எதிர்பாராத வேளையில் நடக்க போகும் நிகழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பகுதியை பார்த்தோம். இரண்டாவது, கிறிஸ்து மறு வேளை கணிக்கப்பட முடியாததால் அவர் எதிர்பாராத நேரம் வருவார். கணிக்க முடியாது, அல்லேலூயா இல்லையா? ஒரு ராக்கெட் விடுற நேரத்தை கரெக்டாக கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. அது கரெக்டாக 2, 3, 4 பட் ஏகிறது மேலே, அது கரெக்டாக போகுது. சரியா? மனிதகுமாரன் ஏசு ராஜா, தேவகுமாரன், தாவீதின் குமாரன், நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தவர் வரும் வேலை கணிக்க முடியாததால் அவர் எதிர்பாராத நேரம் வருவார். நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் அப்படி மேலே வித்தியாசமே எடுத்துன்னு போகிறார் ஆவியான். மற்ற 24:36, 42, 44 திரும்ப திரும்ப வரும். 36, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். 42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7:23, ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆமேன், ஆமேன். சரிங்களா? ஆகவே மத்தேயு 24:36, பிதா ஒருவர் மாத்திரம் அறிவார். இதை நம்ம நான் வேத அறிஞர்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் நிறைய இதை ஆராய்ச்சி ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உண்மைதான். என்ன சொன்னார்? என் பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார், எனக்கு தெரியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியிலே இந்த வார்த்தை சொல்லும்போது பூமியிலே சீசரோடு இருந்தார். ஆனால் இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவோடு இருக்கிறார். இப்போது அவருக்கு நன்றாக தெரியும், இயேசு வருகிற நாட்கள் நாழி எல்லாம் தெரியும். ஏன்னா உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையில் இப்பொழுது நான் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்துகிறேன். யோவான் 17:5. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லைங்களா? அப்ப இயேசு பூமியில் இருக்கும்போது சிசுக்க நீங்கள் எப்போ வருவீங்க, இதை சொல்கிறீங்களே எப்போ நடக்கும்னு அதுக்கு சொல்கிறாரு, என் பிதாவுக்கு தவிர எனக்கு தெரியாது. அப்படின்னா இயேசு பூமியில் இருந்தார், அவர் பூமியின் காரியத்துக்காக வந்தார், மனிதனுக்கு வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை சொல்ல வந்தார் சுவிசேஷம். ஆனால் இப்போது மகிமையில் இருக்கிறார், பரலோகம் சென்று இருக்கிறார், பிதா எல்லாம் அவருக்கு சொல்லிவிட்டார். ஆகவே அவர் வருகிற நேரம் அவருக்கு தெரியும். பூமியில் இருந்த காலங்கள் வேற, இப்போது பரலோகத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு சொல்லாது இருப்பாரா? சொல்வார், அவர் வர வேலையை சொல்வார். சரிங்களா? இவருக்கு தான் மறுபடியும் வருவதையும் தெரியும். இப்போது பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்க பாருங்க 42, இன்ன நாடிகையில் அவர் வருவார் என்று நீங்கள்
அறியாத இருக்கிறீர்கள். தம்முடைய சிஷ்யர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து எச்சரித்து இந்த உலகத்திலிருந்து திருச்சபையின் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ள அவர் பரலோகத்திலிருந்து வருவார் என்பதை சுட்டி காட்டவே என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு எவ்வளோ உஷாரா உஷாரான்னா கூட இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சிஷ்யர் சொன்னார், நான் வர்றது எனக்கு என் அப்பாவுக்கு தெரியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு பயந்துடுவாங்க, பயந்தாங்க. அதனால எச்சரிக்கையோடு அவர் சொல்கிறார் இல்லையா, தம்முடைய சிஷ்யர்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும் என்று கிறிஸ்து எச்சரிப்பது இந்த உலகத்திலிருந்து திருச்சபையின் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ள அவர் பரலோகத்திலிருந்து வருவார் என்பதை சுட்டிக்காட்டவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பேரானந்தம், இயேசு வெளிப்படையாக உபத்திர காலத்துக்கு முன்னர் வாழும் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள தாம் வருவது எதிர்பாராத நேரத்திலும் முன்னெச்சரிக்கை தரப்படாமல் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மேலும் அவர் வரும் அவர்களுக்கு தெரியாது என்று இந்த கருத்துகளையும் உறுதியாக தெரிவித்தார். இந்த கிறிஸ்துவின் வருகையில் அவர் ஒரு ஆச்சரியம், திகைப்பு, எதிர்பாராத நிலை ஆகிய விசுவாசிகளுக்கு ஏற்படும் என்று தெளிவாக இவர்கள் காட்டுகின்றன. இது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முற்பகுதி என்று கூறப்படும் முற்பகுதி, அதுதான் ரகசியம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருக்காவது டவுட் இருந்தா நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர்கள் ஆண்டோடு அதிகமாக இருக்கணுன்றதுக்காக, ஆயத்தமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சொன்னார். ஆனால் அவர் பூமியில் இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னார், நான் அங்கே இருக்கிறேன், என் பிதா அங்கே இருக்கிறாரு, நான் அங்கே, எனக்கு எப்படி தெரியும், அவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும்னு சொன்னது உண்மை. ஆனால் இப்போ பரலோகத்திலே மகிமையின் ராஜாவாக இருக்கிறார், எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுத்து சொல்லியிருக்கிறார், என் குமாரனுக்கு தெரியாமல் நான் எந்த காரியத்தை கூட செய்ய மாட்டேன்றாரு. ஆபிரகாமுக்கே சொன்னாரு, என் ஆபிரகாமுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். இன்னும் அதிகமாக சொல்லட்டுமா, என் தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல், என் ஊழியக்காரருக்கு தெரியாமல் நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். இப்படி இயேசு ஊழியக்காருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறார்னா நம்முடைய அன்பு பிதா தன்னுடைய அன்பு மகனுக்கு சொல்லாமல் இருப்பாரா? ஆக அது காலங்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தான் பேதுருவை அடித்து புசி என்று சொல்லும்போது தீட்டுள்ளதை ஒன்று நான் தொடமாட்டேன்னு சொல்கிறாரு, உடனே பன்னிக்கறி சாப்பிட்டுடலாம், ஆண்டவர் தான் சுத்தமாக்கிட்டாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மத்தேயு 25:5-7:13 என்ன சொல்கிறது? அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாம் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இங்க பாருங்க, கைவிடப்படுறவங்களுக்கு அதை எடுத்து காட்டுறதுதான் இந்த 10 கன்னிகை. 5 பேர் எண்ணெயும் தீவெட்டியும் எடுத்துன்னு போனாங்க. மணவாளன் வரும்போது விளக்கை கொளுத்தி மணவனாலோடு போயிட்டாங்க. இந்த உபத்திர வருஷத்துக்கு போறவங்க கணக்கில் தான் இந்த எண்ணெய் இல்லாமல் வந்தவங்க. தீவெட்டியை எப்படி போய் எரிய வைக்கிறது? பரிசு தாவி இல்லைனா நீ எறிய மாட்டே, வசனம் இல்லைனா நீ கொழுந்து விட மாட்டே, ஒன்றுமே கேட்கறது இல்லை. அந்த ராபோஜி நடுக்கிறதுக்கு மாத்திரம் வெள்ளை துணி போட்டுக்கின்னு வந்துடுறது, பவுடரெல்லாம் பூசிக்கிறது குடிச்சிட்டு, உதட்டில் வாசனை வராதோ? இருதயத்தை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். மண்ணாங் கட்டிங்களை சபைக்கு ஒழுங்காக வாங்க, எல்லாம் பாவத்தை அங்கேயும் இங்கேயும் அலமோதி செய்திருந்த ஒரு நாள் நீ குளிச்சு சோப் போட்டு குளிச்சுனா அழுக்குப்படுமா? அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாம் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனுஷகுமாரன் மறும் நாழிகையாவது நாழிகை நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதாவது 10 கன்னிகையின் ஊமை கிறிஸ்துவின் எதிர்பார்க்க முடியாத, காண முடியாத ஒரு நாளில் வருவார் என்றும் அபயம் இருப்பதால் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து ஆவிக்குரிய நிலையில் அவரை சந்திக்க ஆயத்தத்துடன் காத்திருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது.
ஆயத்தமா இருக்கிறவங்க போயிட்டாங்க ஐயா, ஆயத்தம் இல்லாதவங்க உபத்திரவசத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் பத்து கன்னிகை. என்னை உண்மையான விசுவாசம், நீதி, பரிசுத்த ஆவி, மாறாத பிரசன்னம் இவற்றை காட்டுகிறது. இது போல கூறப்பட்ட வேறு ஐந்து ஓமைகள் என்னென்ன இருக்குது? விதைக்கிறவன் விதைத்தான், முள் உள்ளாது. இது மூணு விதம். அது மூணு காரியம், 30, 60, 100. அது எப்படின்னாக்கா, 100க்கு 100 இருந்தவங்க சபையிலிருந்து போனவங்க புதிய எருசலேமுக்கு போவாங்க, அறக்குறை அப்படி இருந்தவங்க புதிய மானம் புதிய பூமி. வீட்டு எஜமான் இல்லையா, வீட்டு எஜமான் முதல் ஜாமத்திலோ ரெண்டாம் ஜாமத்திலோ வருவார். அப்போது விழித்திருங்கள், விசாரணைக்காரன் கதை வருது, கோபுரம் கட்டுகிறவன் கதை வருகிறது, சாரமற்ற உப்பு, உப்பு சாரம் இருந்தாதான் அதை சுவைக்கும், இல்லைன்னா குப்பையில் கொட்டிடுவாங்க. மார்க் 13:32-37 விழித்திருங்கள், சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ வருவார். லூக்கா 12:35-46 எஜமானுக்காக காத்திருத்தல், எதிர்பாராத வேலையை காட்டுகிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதை சொல்கிறது சரிங்களா? ஆண்டருடைய பிள்ளைகளை, ஆண்டர் நமக்கு என்ன அருமையான சாப்பாடு கொடுக்கிறார், உணவு, ஆத்துமாக்க நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அக்காலத்தில் உலகில் வாழும் எல்லா விசுவாசிகளையும் எடுத்துக்கொள்ள இயேசு வருவார். லூக்கா 21:36 என்று சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி 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 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாக்கியவான்களாக என்ன படுவதற்கு எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் 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 ஜபிக்கணும். அதோட வேற வேலைனா ஜபிக்காம ஊழியக்காரர் கூட வெளியே போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 hour நீ உட்காரலன்னா இனி ஒன்றுமே இல்லாத ஊழியக்காரர். பைபிளை காயில் தூக்கிட்டா வல்லமை வந்துடுமா? வல்லமை இருக்குது உனக்கு, வந்துடுமா? ஜபிச்சாதானே அந்த வல்லமை அப்படி வரும், ஜபிச்சாதானே ஆவியானுடைய பிரசன்னம் வரும், ஜபித்தா தானே கர்த்தருடைய பிதாவுடைய அக்கினி வரும். ஆமேன். யோவான் 14:3 என்ன சொல்லுகிறது? நான் மறுபடியும் வருவேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். சேர்த்து கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து உன்னை சேர்த்து கொண்டு உன்னோடு வைத்துக் கொள்வார். ரெண்டாம் வருகையில் வரும்போது எல்லாரையும் கூட்டி கொண்டு வருவார். ஆமென். 1 Thessalonians 1:10 அவருடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, எதிர்பார்க்கணும். 1 Thessalonians 4:15-17 அவர் வரும்போது எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு பூமிக்கு திரும்ப வருவார். அப்படியானால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை பரிசுத்தவான்களோடு அவர் இருக்கிறார். 2 Thessalonians 2:1 இயேசு வருகையின், இயேசு கிறிஸ்துவின் வருகை தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் காட்டப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினது 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இப்போது நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லா உண்மையான விசுவாசிகளும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும்படி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பவுல் உறுதியாக தெசலோனிக்க சபைக்கு சொல்லிவிட்டார். அமேன். 1 Thessalonians 4:13-18 அதை நம்ம படிக்கலாம். எவ்வளோ முறை கேட்டுக்கிறோம். இந்த சம்பவம் வரப்போகிற தேவ கோபாக்கினை நின்று அவர்களை விடுவிக்கவும். அமேன். இருப்பினும் இக்காலத்தில் கர்த்தருடைய நாள் எவ்வித ஆரம்பமாகிவிட்டது, எப்படி ஆரம்பமாகிவிட்டது என்றும் தேவனுடைய முடிவான கோபாக்கினை பூமியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் கள்ள போதகர்கள் போதித்து கொண்டிருப்பார்கள். உபத்திர வருஷம் வந்துடுச்சு. சிலர் சொன்னாங்க, பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியக்காரர்கள் கள்ள போதகர். ஆண்டவருடைய வார்த்தை சரியாக கவனித்து சொல்லாதவங்க கள்ள போதகர். அமேன்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்காதவங்க கள்ள போதுக தன் வாயில வந்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனா இங்க தீர்க்க தரிசனம் சொல்றது என்னையா தீர்க்க தரிசனம் அப்பாப்ப சொல்வாரா? ஒரு முறை சொன்னதை அது நடத்துவாரு, அது வெயிட் பண்ணு. சில சபை இங்க வெறும் தீர்க்க தரிசனங்களே உள்ள கொண்டாடுறது. என்ன ஆயிரம் முறை பேசினே இருப்பார் தீர்க்க தரிசனம், ஒரு முறை என்னை பார்த்து இதுதான் நாக்கா இதுதான். சில சபை வார்த்தை மாத்துறதே கிடையாது, அங்கிருந்து இங்கிருந்து எல்லாரையும் கொண்டாந்து போட்டு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் இது கொடுத்தாரு, இவர் அதை மாத்தி சொல்வாரு, இவர் மாத்தி சொல்வாரு. அந்த விசுவாசி அவன் ஆண்டர் வர்றதுக்கு முன்னாலே செத்து போடுவாங்க அவிசுவாசத்துல. போ இயேசுவின் நாமத்தினால. சரிங்களா? இக்காலத்தில் கர்த்தருடைய நாள் என்பது ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டது என்றும், தேவனுடைய முடிவான கோபாக்கினை பூமியில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் கள்ள போதகர்கள் போதித்து கொண்டு இருக்கின்றன. கள்ள போதகர்கள் விசுவாச துரோகம் செய்கிறார்கள், நேரிட செய்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10-11 என்ன சோதனை காலம் வரும், அதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள செய்வார், அவருக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள் தான் சொல்லிவிட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றாரு. ஆமேன் இல்லைங்களா? 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து வரும் வேளை கண்காணிக்க முடியாததால் அவர் எதிர்பாராத நேரத்தில் வருவார். 3வது பார்த்தோம், அக்காலத்தில் உலகில் வாழும் எல்லா விசுவாசிகளையும் எடுத்துக்கொள்ள இயேசு வருவார். 4வது இப்போ பார்க்க போகிறோம், வரப்போகும் தேவ கோபாக்கியனிலிருந்து விசுவாசிகள் விடுவிக்கப்படுவார்கள். அடிக்கடி நம்ம சொல்றோம், ஆண்டவர் பரிசுத்தவானையும் பாவியும் ஒன்னா வச்சு தண்டிக்க மாட்டார். பரிசுத்தவானையும் எடுத்துக்கொள்வார், பாவியை தண்டிப்பார். பரிசுத்தவான் தவறி கூட உபத்திரவசத்துல வர முடியாது, பிரிப்பார் கரெக்டா, அவங்கவுங்களுக்கு கரெக்டா எடுத்துக்கொள்வார், தெரியும் அவருக்கு. ஒரு காந்தம் ஒரு இரும்பு தாங்க தூக்கும், ஒரு கட்டையை தூக்குமா? மேக்னெட்டு ஒரு இரும்பு தான் தூக்கும், ஒரு மரக்கட்டிய தூக்காது. அதனால உஷாராயிருங்க, குழப்பம் பண்ணாதீங்க. யாருக்காவது ரகசிய வருகை 2வது வருகை ரெண்டும் உங்களுக்கு செய்தி வேணுமா? ஏன்ட்ட வாங்கினா புக்கே அப்படி தர, நீங்க எழுதிக்குங்க. ஸ்தோத்திர ஆண்டவருக்கே மகிமை. லூக்கா 21:36 என்ன சொல்லுகிறது? இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பும்படி கிறிஸ்துனுடைய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்போதும் பாவம் தங்களை ஆட்கொண்டு விடாதபடி விழிப்புடன் இருப்பார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள், இருக்க வேண்டும் வேண்டும். கிறிஸ்துவின் மேல் உள்ள தங்களது அன்பு ஒருபோதும் குறைய விடாமல் இருக்கும்படி ஜெபிக்க வேண்டும். இவ்வுலகில் நடக்கப்போகும் பயங்கர நிகழ்ச்சியிலிருந்து தப்ப முடியும். விசுவாசத்தோடு ஜபிக்கிறவர்களுக்கு தங்களை தப்பிக்கொள்ளும்படி ஒரே வழி பரிசுத்த வான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது காலம்தான் என்று பலர் நம்புகின்றனர். அல்லேலூயா. நிறைய கரெக்டாக பாருங்க, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக இருக்குதோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. தண்ணி இல்லைனாக்கா நாக்கு காஞ்சி போயிடுது, ரத்தம் இல்லைன்னா சோர்வடைஞ்சு தூங்கினே இருப்பாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று தெரியும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்பித்து கொள்ளதுக்கு நமக்கு எல்லா வாழ்க்கையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அதில் நடந்தாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆமேன் இல்லையா? தங்கள் தப்பிக்கொள்ளும் ஒரே வழி பரிசுத்தமான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் காலம்தான் என்று பலர் நம்புகின்றனர். ஆமேன். 1 தெசலோனிக்கர் 1:10 அவருடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வருகிறார். 1 தெசலோனிக்கர் 5:2-9 இரவில் திருடன் வருகிற விதமாய் வசனம் மாறி மாறி வருகிறது, சந்தோஷமாகுது. வெளிப்படுத்தின 3:10-11 சொல்லுகிறது, நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை, சோதனை காலத்திலிருந்து தப்பும்படி செய்கிறான். ஆமேன். 5வது குறிப்பு, இந்த சமயத்தில் உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் மறுரூபம் அடைந்து சரீரங்களை புது சரீரங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன். இப்போ இது மண்ணான சரீரம், இந்த சரீரம் இப்போ 65 வருஷம் அடுத்த
இந்த ஜூன் வந்தாக்கா 65 ஸ்டார்ட்டு. 65 வருஷம் எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கும்போது மண் சரீரம் உருவாயிடுச்சு. நான் பூமியில் வந்து விழுந்த பிறகு மண் சரீரம் இல்லை. என் தாயின் வயிற்றில் கர்த்தர் மண்ணான சரீரத்தை உருவாக்கி உள்ள மகிமையின் சரீரத்தை வச்சு தான் மேலே. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கல்லகா இருக்குது, கல்லகா தோல் மேலே மண்ணுக்கள் இருக்குது, ஆனால் உள்ள கொட்டை இருக்குது. அந்த விதை அது என்ன ஜீவனம் இருக்குது, அந்த மாதிரி தான் மண்ணான மூடி மண்ணுக்குள்ளே மூடி உள்ளக்கிற ஆவிக்குரிய மனோகரனை அழகுபடுத்தி வச்சுக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. ரோமர் 8:23 என்ன சொல்கிறது? இதுவும் அல்லாமல் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அமேன். எப்போது இயேசு வருவார், எப்போது வருவார் என்று பழியற்பட்டு மக்களே காத்திருந்தாருங்க. ஆமென். ஆபிரகாம் அதுக்கு தான் காத்திருந்தார் இல்லைங்களா? யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வருவார், என்னை எடுத்துன்னு போ, வருவார். ஆமேன். அவங்கெல்லாம் முதற் கனிங்க. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற ஆவியின் முதற் பலன் நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய சரீர மீட்பு மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மீட்பது தான் மீட்பு. ஆமேன். புத்திர சுகாரம் வருவதற்கு நாம் புத்திர சுகாரம் இங்கே பூமியில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த மன்னனிலிருந்து மேலே எழுந்திருக்கும் போது தான் புத்திர சுகாரம். ஆமேன். இப்படி இருக்கலாம், அடுதலையும் இருக்குது. கண்களை ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் தவிக்கிறோம். விசுவாசிகள் ஆவியானவரையும் அவரது ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தாலும் தங்கள் முழுமையான மீட்பை விரும்பும்படி விரும்பி அவர்களும் உள்ளூர தவிக்கிறார்கள். பின்வரும் 2 காரியங்களுக்காக அவர்களும் தவிக்கிறார்கள். கண்களை மூடலாம். நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ரகசிய வருகையின் ரகசியத்தையும் வரப்போகிற 2 வருகை குறித்து அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். ரகசிய வருகை குறித்து அறியவில்லை, அதனால் சபைக்கு மீண்டும் மீண்டும் நீர் பேசுகிறீர். இந்த செய்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ சமாதானம் உங்களோடு.